வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். லியோ டால்ஸ்டாயினுடைய ஒரு அருமையான கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பல கதைகளை நான் சின்ன சின்ன வெளிச்சங்களில் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இன்னொரு கதை. மனுஷன் ஒரு நாள் கடவுள்கிட்ட போய், நீங்கள் ஏன் இப்படி ஓர வஞ்சனையாக எங்களை படைச்சிருக்கீங்கன்னாராம். என்னப்பா அப்படின்னாராம், இந்த மாடு படைச்சிருக்கீங்களே, அந்த மாட்டுக்கு அழகாக ரெண்டு கொம்புலாம் வச்சுருக்கீங்களே, எங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வைக்கலன்னானாம். அப்போது கடவுள் ஒரு அருமையான பதில் சொன்னாராம், மாடை படைச்ச நான் தான் மாடை அடித்து சாப்பிட்ற சிங்கத்தையும் புலியும் படைச்சிருக்கிறேன். அப்போது அதுக்கு எதிரியை படைச்சிட்டதுனால எதிரிகிட்டேருந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் படைக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா, அதனால தான் கொம்பை படைச்சிருக்கேன். மாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா மிருகங்களுக்கும், அந்த மிருகத்தை அழிக்கிற இன்னொரு மிருகத்தை நானே படைத்திருப்பதால் தன்னுடைய எதிரிகளிடத்திலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு நானே ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பாதுகாப்பு கருவி, கொம்பு, கொடுக்கு, முள், இது மாதிரிலாம் படைச்சிருக்கிறேன்னு சொன்னாராம். உனக்கே அதெல்லாம் படைக்கலன்னா மனிதனுக்கு நான் எந்த எதிரியும் படைக்கவில்லை, உனக்கான எதிரியை நீ தான் உருவாக்கி கொள்கிறாய் என்று சொன்னாராம். இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் எதிரிகள் அந்த இனத்திலே உண்டு, மனிதருக்கு இல்லை. ஆனால் மனிதர்களாகவே என்ன செய்து கொள்கிறார்கள், தங்களுக்கான எதிரிகளை உருவாக்கி கொள்கிறார்கள். தங்கள் செயல்களின் மூலம், தங்களுடைய கோபத்தின் மூலம், தங்களுடைய பொறாமையின் மூலம், தங்களுடைய ஆசை பாசைகளின் மூலம், தங்களுடைய பேராசையின் மூலம் அவர்கள்தான் அவர்களுக்கான எதிரிகளை உருவாக்கி கொள்கிறார்களே தவிர, கடவுள் மனிதனுக்கு எந்த எதிரியையும் படைக்கவில்லை, எந்த மனிதனுக்கும் அவர் எதிரியை படைக்கவில்லை. அவன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தான் விரும்பினார். நான் மனுஷன் என்ன நினச்சிக்கிறான், இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கெல்லாம் தான் காரணம்னு நினச்சிக்கிறான். இப்போ கூட என்ன நினைக்கிறாங்க, விலங்குகளெல்லாம் நம்ம அடிமைப்படுத்திட்டோன்னு மனுஷன் நினைக்கிறான். அண்மையில் ஒரு விலங்கியல் நூல் ஒன்று படித்தேன், அதில் ஒரு ஆச்சரியமான தகவல், இந்த மனிதன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் இந்த விலங்கெல்லாம் நம்ம அடிமைப்படுத்திட்டோம், விலங்கெல்லாம் விட நம்ம பெருசு. உண்மையிலேயே கடவுள் படைக்கும் போதே இந்த விலங்குகளை எல்லாம் மனிதனுக்கு அடிமையாகிற ஒரு தன்மையோடு படைச்சாராம். அதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்கிறாங்க. இந்த குதிரை இருக்கு இல்லையா, இந்த குதிரை வந்து இன்னொரு குதிரையோட தன்னுடைய காதின் மூலமாக தான் பேசுமா. குதிரை ஏழு விதமாக காதை அசைக்குமா, ஒவ்வொரு அசைவுக்கும் இன்னொரு பொருள் உண்டு, அது இன்னொரு குதிரைக்கு தான் தெரியும். அந்த காது இப்படி உழுந்துருச்சு, கீழே உழுந்துருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குதிரை அவ்வளோதான், சார்ஜ் டவுன், அதுக்கப்புறம் அந்த குதிரையை எந்த வேலையும் வாங்க முடியாது. அதே மாதிரி காது நேராக நின்றுச்சுன்னா அந்த குதிரை கோபமாக இருக்குது, அது வந்து வீரமானதுக்கு ஏதோ வெறித்தனவத்தோடு இருக்குன்னு அர்த்தம். அடுத்த குதிரை புரிஞ்சுக்கும், காது ஸ்ட்ரெயிட்டாக நின்றுச்சான். அதனால தான் மனுஷனுடைய காது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, நம்ம மடக்க முடியாது இல்லையா. இந்த ஸ்ட்ரெயிட்டான காதை பார்த்த குதிரை மனுஷனை தன்னுடைய எஜமானு நினச்சிருச்சு, ஐயோ அவன் கோமா இருக்கான்ட்டு. ஏன்னா ஸ்ட்ரெயிட் காதை பார்த்தா அதுக்கு அடையாளம்னா கோமா இருக்காங்க. அதனால தான் குதிரை மனுஷனுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அது மேலே இவன் ஏறி போகிறான், குதிரை வண்டி ஓட்டுறான், போருக்கெலாம் போகிறான். எனவே இவன் அதை அடிமையாக்கவில்லை, அடிமையாக்கிற குணம் ஏற்கனவே குதிரைக்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய விலங்குகளை தேடி போகும்போது, இரையை தேடி போகும்போது மோப்பம் பிடிச்சி சொல்கிறதுக்கு நாய் உதவுச்சு. ஸோ நாய் தான் போய் இங்கெங்கெல்லாம் இது இருக்குன்னு சொன்னோன்னா அதை போய் அவன் சாப்பிட்டான், சாப்பிட்டுட்டு மிச்சம் எலும்புத்துட்ட அந்த நாய்க்கு போட்டான். அதனால தான் இன்னி வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சத்தை நாய்க்கு போடுறோம். எனவே நாய் மனிதனுக்கு அடிமையாகிற இயல்பை கடவுள் ஏற்கனவே படைத்திருக்கிறார். மனுஷன் நினச்சிக்கிறான் இதெல்லாம் நாம் அடிமைப்படுத்திட்டோம். கடவுள் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே படைத்து வைத்திருந்தார். எதிரிகளை மட்டும் அவர் படைக்கவே இல்லை, நீதான் உனக்கான எதிரிகளை உருவாக்கி கொள்கிறாய். எனவே நண்பனை உருவாக்கிக் கொள்வதும், எதிரியை உருவாக்கிக் கொள்வதும், எதிரியை நண்பனாக்கிக் கொள்வதும், நண்பனை எதிரியாக்கிக் கொள்வதும் உன் கையில்தான் இருக்கிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.